ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர் போதனையாக ஹவு டு வின், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதற்கு ஆதாரமாக தேவன் மனிதனை தன்னுடைய சாயலிலே கர்த்தர் படைத்தார் என்று ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்களை படைத்து சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் ஆசீர்வதித்தார். மனிதனை பார்த்து தேவன் பேசிய முதல் வார்த்தை சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கடந்த தொடரிலே அதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் நாம் தொடர்ச்சியாக வேத வசனத்தின்படியாக பார்க்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். பாருங்க, நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன நினைவோடு இருக்கிறோமோ அதன்படியாக நாம் இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த பூமியிலே தேவன் நம்மை எப்படியாக படைத்தார் என்றால், இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, தோல்வியல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் என்ற அந்த எண்ணம் மனதில் வருகின்ற பொழுது, தோல்வியின் சிந்தனைகள் நம் வாழ்க்கையிலே, தரித்திரத்தின் சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வாய்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கிறோம் என்ன வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு கப்பலுக்கு நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். சரிங்களா, எப்படியாக வந்து அந்த கப்பல் உருவாக்கப்பட்டு துறைமுகத்திலே என்ன நிறுத்தப்பட்டு இருக்கிறது, அது ஒரு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த கப்பல் அப்படியே இருப்பதற்காக அது நாம் அதை உருவாக்கவில்லை. அந்த கப்பல் என்ன செய்ய வேண்டுமென்றால் பயணம் செய்வதற்காகத்தான் அந்த கப்பலை நாம் என்ன செய்கிறோம், ஆனால் வந்து அதை உருவாக்கி இருக்கிறோம். கப்பல் அந்த துறைமுகத்தில் இருக்கிற வரை அதற்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் அது பயணம் செய்கின்ற பொழுது புயல் காற்று என கடல் சீற்றங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து அது செல்ல வேண்டிய துறைமுகத்திற்கு அது செல்ல வேண்டும். அதற்காகத்தான் அந்த கப்பல் பயணம் செய்வதற்காகத்தான் கப்பலை உருவாக்குகிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பல், இந்த கப்பலில் நாம் நல்ல ஒரு நினைவோடு கூட இந்த பூமியிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் படைக்கிறார். சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது எல்லாரும் படைக்கிறார். ஆண்டவர் பிள்ளையாக உருவாக்குகிறார், படைக்கிறார். தாயின் தகப்பில் தகப்பனுக்காக அவர்கள் பூமியில பிறக்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை ஏழையாக பிறக்கலாம், ஆனால் அது தவறு அல்ல. ஆனால் அவர்கள் ஏழையாக மடிவதுதான் தவறு. ஏனென்றால் அவர்கள் பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த ஏழ்மையை அவர்களாலே போக்க முடியும். நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும். சரிங்களா. அப்படி என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனையிலே நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற அந்த எண்ணம் மனதில் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போனது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது பழைய வாழ்க்கை, பழைய தோல்வியின் வாழ்க்கை, பழைய மனிதன் களையப்பட்டு ஒரு புதிய மனிதனாக, புதிய சிருஷ்டியாக நீங்க மாற்றப்படுறீங்க. அப்ப நீங்க கிறிஸ்து அந்த விதை உங்களுக்குள் விதைக்கப்படுகிறது. எப்படியாக ஒரு விதை பூமியிலே நிலத்தில் போடுகின்ற பொழுது அது மரங்களாக கனிகளை கொடுத்து விருட்சங்களாக ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாறுவது போல, நீங்கள் உங்களுக்குள்ளாக அந்த புதிய வித்து, அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிறந்திருக்கிற அந்த காரியம் விதைக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் வளர்ந்து என வந்து கனி கொடுத்து ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு இருக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 14வது வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. பவுல் சொல்கிறார் ஒரு சில வேளைகள் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது அவர் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் நாம் எல்லாரும் வெற்றி பெற முடியுமா? அந்த பூமியிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியில நம்ம வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய முடியுமா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளாக எனது எழும்பக்கூடியதாக இருக்கும். புரியுங்களா?
ஒரு சிலர் நினைப்பாங்க வெற்றி வாழ்க்கை என்பது சில செய்த புண்ணியத்தினால் அவர்களுக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கிறது, இல்லை ஒரு சிலர் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது அதனால அவங்க வெற்றி வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் லக் இருக்கிறது ஏன்னா அதனால அவங்க வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அதனால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள், அதனாலே வெற்றி அவர்கள் இலகுவாக அடைய முடியும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். புரியுங்களா? ஒருவேளை நீங்க வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளியாக கூட நீங்கள் பிறந்திருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்களிலே சிந்தனைகளிலே எண்ணங்கள் மாறுகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்களாக்க குறைவுள்ளவனாய் இருந்தாலும் கூடவே நீ இருக்கிற இயேசு உங்களோடு இருக்கின்ற பொழுது உங்களால் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் சரீர குறைவு உங்கள் வெற்றியை தடுத்து நிறுத்தாது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்கள் வெற்றியை தடுத்து நிறுத்தாது, உங்களுடைய உள்ளத்திலே மனதிலே அந்த உத்வேகம் எண்ணங்கள் வருகின்ற பொழுது தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். புரியுங்களா? அநேகர் நினைக்கிறாங்க பள்ளியில முதல் மார்க்கு தேர்ச்சி பெற்றவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் என்று நினைக்கிறார்கள். புரியுங்களா? பாருங்க, நான் 5th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல கடைசி மதிப்பெண் எல்லாம் ஜஸ்ட் பாஸ் நான் பண்ணேன் 5th ஸ்டாண்டர்ட்ல. ஆனால் எஸ்எஸ்எல்சி வருகின்ற பொழுது நான் அந்த செகண்டரி ஸ்கூல் படிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளதிலே மனதிலே ஒரு எண்ணம் நன்றாக படிக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றினாலே அந்த ஹாஸ்டல்ல அதிகாலை எழுந்து என்னை படித்து ஆனால் எஸ்எஸ்எல்சியில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குவதற்கு கத்தர் கிருப பாராட்டினார். அதற்கப்புறமாக இன்ஜினியரிங் செல்வதற்கும் வெளிநாட்டில் வந்து இன்ஜினியராக இங்கே அப்புறம் போதகராக திருசபை ஸ்தாபித்து கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிட்டார். அதனால 5th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூல்லேயே லோ மார்க் எடுத்து அதனால் என்னோட வாழ்க்கை என்ன ஒன்றும் முன்னுக்கு வராது என்று நான் நினைத்திருந்தால் கூலி தொழிலாளர் தான் நான் இருந்திருப்பேன். ஆனால் எண்ணங்களிலே மனதிலே மாற்றம் வருகின்ற பொழுது அது ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் நினைப்பாங்க நல்ல குடும்ப பின்னணியில் இருந்தால் தான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி அநேக குடும்ப பின்னணியில் இருக்கிறவர்கள்லாம் தடுதலையாக போயிருக்கிறாங்க, அநேகர் தற்கொலை செய்து இருக்கிறாங்க தோல்வி நிமித்தமாக. அதனாலே தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. தோல்வி அதாவது ஒரு விசுவாசிக்கு தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது அந்த தோல்வி என்னவனாக்க அவனுக்கு வெற்றியாக மாறுகிறது. தேவன் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவன் பிள்ளையே, அதனால் தான் வேதவசனம் சொல்கிறது நெறிந்த நாணலில் முறியாதவர் மங்கி அறிகிற திரியை அணையாதவர் நம்முடைய ஆண்டவர் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்க அவருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பூமியிலே வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் ஒவ்வொருவருக்கும் பட்சபாதமற்றவராக அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் வரங்களையும் பண வந்து கனிகளையும் கொடுத்து மனிதனை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அப்படி என்றால் நீங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் உங்களுக்கு என்னன்னாக கற்றுக்கொள்ளவும் கடினமாக உழைக்கவும் உங்களை அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள என நல்வழியில் உங்களை மாற்றிக்கொள்வதற்கேற்ற அந்த எண்ணமும் இருந்தால் நீங்கள் வெற்றியை இலகுவாக அடைந்துவிட முடியும். புரியுங்களா? ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது கடின உழைப்பு, மூன்றாவது அந்த இலக்கை. புரியுங்களா? அந்த நம்ம இலக்கை அடைவதற்கு நீங்கள் நேர்மையான வழியிலே அடைவதற்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? லேர்னிங், ஹார்ட் ஒர்க், ரெடி டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். புரியுங்களா? அதுதான் மிக முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு. கற்றுக்கொள்ள ஆசை, கடினமான உழைப்பு இலக்கு நோக்கி செல்வதற்கு, அதற்கு ஏற்ப நீங்கள் தூங்கிக் கொண்டே இருந்து ஆனால் ஒவ்வொரு நாளும் 2 மணிக்கு ஆனால் மதியம் 2 மணிக்கு எந்திரிஞ்சா உங்கள் இலக்கை நீங்கள் அடைய முடியாது, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள அந்த நல்ல காரியத்தை நோக்கி செல்வதற்கு. அதனால தான் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22 கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஆண்ட வேதனை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷார்ட் பீரியட் குயிக்கனிங் அப்படியாக நீங்கள் போனீங்கன்னாக்கா தவறான வழியில் பொருளை தேடினீங்கன்னாக்கா பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் வீழ்ந்து போயிடுவீங்க. அது உங்களுக்கு ஏன்னா வந்து நிரந்தரமான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. புரியுங்களா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மெயின்டைன் உங்களுடைய ஃபெய்த்தை விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? இரண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய நேரத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என்ன உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை
நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புரியுங்களா? எதை சாப்பிட வேணும், எதை சாப்பிடக்கூடாது, நன்றாக சரீரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்துட்டு சரீரத்துல நன்றாக கவனிக்காதபடி அது மாணிக்க கண்ண நீங்க கண்ட மாணிக்க சாப்பிட்டு கொண்டு சரீரத்தை என வியாதியோடு வைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய இலக்கை வெற்றியை நோக்கி நீங்க முன்னேறி செல்ல முடியாது. அப்ப மெயின்டைன் யுவர் ஃபைத், மெயின்டைன் யுவர் டைம், மெயின்டைன் யுவர் ஹெல்த், இது மிக முக்கியம். புரியுங்களா? அதாவது முன்னேறி செல்வதற்கு ஒன்று என்னது கற்றுக்கொள்ள வேண்டும், கடின உழைப்பு தேவை, அதுக்கப்புறமாக நல்ல பழக்க அதை உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு என்று சொன்னேன். அடுத்ததாக உங்களுக்கு அவங்களோட விசுவாசத்தை தேவன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வேத வசனத்தின்படியாக தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். அது மட்டுமல்ல டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை சரியாக நீங்க கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்க என்ன செய்யணாக்க சரீர ஆரோக்கியத்தை நன்றாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஹாலேலூயா. அப்படி என்றால் உண்மையுள்ள எந்த மனிதனும் வாழ்க்கையிலே உயர்ந்தது வர முடியும் என்பது அது மாற்ற முடியாதது. அதனால்தான் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. நீதிமொழிகள் 10:6-7 பார்க்கின்ற பொழுது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையுள்ள மனிதனாய் நீதிமானாய் இருந்தா உங்க சிரசின் மேல் தலையின் மேலே ஆசீர்வாதம் என்ற கிரீடம் சூட்டப்படும். ஹாலேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில தோல்வியிலே துவண்டு விடாதபடி, தோல்வியே வரக்கூடாது என்பது அல்ல, தோல்வி வாழ்க்கையில வந்தா அதன் மூலம் பாடங்களை கற்றுக்கொண்டு எதை செய்யலாம், எதை விடலாம், யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எதற்கு எவ்வளவு பணம் தேவை, எதற்கு என வந்து தொழில் செய்வதற்கு முதலீடு எவ்வளவு தேவை, முதலீடு இல்லாமல் நம்ம ஆரம்பித்து கடனில் நஷ்டத்தில் விழுந்து கஷ்டப்பட்டு அதில் அடிபட்டு என்றால் நீங்க கற்றுக்கொள்ளணும், முதலீடு இல்லாமல் நம்ம தொழில் செய்ய முடியாது என்று சொல்லி. புரியுங்களா? அவரை நம்புனேன், அவர் ஏமாத்திட்டாருன்னா அப்ப யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த டிசைனிங் ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுப்பார். அப்ப தோல்வியிலே நீங்க துவண்டு விழுந்துட்டா அதிலே துவண்டு உழண்டு கொண்டு இருக்காதபடி, என இருளுக்கு அப்புறம் வெளிச்சம் போல உங்களுக்கு தோல்விக்கு அப்புறமாக ஒரு வெற்றி இருக்கிறது, அதை நீங்க நோக்கி ஓட வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் ஒரே நாளிலே நீங்கள் வெற்றியை அடைந்து தீர முடியாது. அது மேல்படிக்கு முதல் படி, கீழ்படி ஸ்டெப் முதல்ல, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது கீழ்படிந்து ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தா தான் மேல்படிக்கு நீங்க செல்ல முடியும். ஹாலேலூயா. அதனால தான் நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளணும், ஏன்னா வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 என்ற 13வது வசனத்தில் சொல்கிறார். புரியுங்களா? அது மட்டுமல்ல கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்கிறார். அப்ப நான் வெற்றி என அடையும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய சாயல் வெற்றியின் சாயல், தேவனுடைய சாயல் பரிசுத்தத்தின் சாயல், தேவனுடைய சாயல் ஆளுகையின் சாயல். அதனாலே தேவன் அவருடைய சாயல் என்னை படைத்திருப்பதனாலே நான் இந்த பூமியிலே சகலவற்றையும் ஆண்டு கொண்ட முடியும். ஹாலேலூயா. அப்படி என்றால் தேவனோடு நெருங்கி பழக வேண்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு எழுந்து பழகி அவரோடு பேசி அந்நிய பாஷையில் பேசி அவருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபித்து தேவனுடைய அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக் கொள்கின்ற பொழுது வெற்றியுள்ள ஊழியர்கள் என்ன பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையினுடைய ஊழியத்தினுடைய என்ன வெற்றியினுடைய ரகசியம் கர்த்தரோடு பழகினாங்க. தேவன் அவர்களுக்கு அனந்த ஞானத்தை கொடுத்ததுனாலே என்னென்ன காரியங்களை இது செய்ய என்று கற்றுக் கொடுத்தார். ஹாலேலூயா. அதனால்தான் நாம் தேவனோடு பழகி நாம் ஒரு வெற்றி வீரர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய ஆவலுள்ளவராக இருக்கிறார். அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களுக்கு வழக்காடுகிறார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராய் வழி வாசல்களை திறக்கக்கூடியவராக கர்த்தர் இருக்கிறார். ஹாலேலூயா. அதனால்தான் தேவனோடு என்ன செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதுங்க. ஹாலேலூயா. சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. யாரு? தேவனுடைய ஜனங்கள் தேவனை கர்த்தரை நோக்கி பார்த்ததினாலே அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்க ஒவ்வொருடைய முகமும் ரேடியண்டாக கர்த்தர் எப்படி செய்றாரு, தோஸ் லுக் இன் ஹிம் ஆர் ரேடியன்ட் வித் ஜாய் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய முகம் பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி. ஹாலேலூயா. தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் க
கர்த்தர் ரேடியண்டாக ஜாயாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் நீங்க முதல்ல தீர்மானிக்க வேண்டும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பிரச்சனை இருந்துச்சுனாக்க அதற்கு ஒரு தீர்வு உண்டுங்க. கழகம் பிறந்தா நியாயம் பிறக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை அப்படியே இருந்து கொண்டிருப்பது கிடையாது, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. இருளுக்கு பின்பாக வெளிச்சம் உண்டு. உங்க வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க அழகாக்க முடியும், வெற்றுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனிதனாக புதிய சிருஷ்டியாக மாற முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக குணங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக என முற்றிலுமாக மாற்ற முடியும். கிறிஸ்துவை போல அவருடைய சாயலை நீங்கள் தரித்து கொள்ள முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த புதிய சிருஷ்டியாக மாற முடியும். ஹாலேலூயா! அதனால் இந்த உலகத்தில் மாற்ற முடியாது எதுவுமே கிடையாதுங்க. ஹாலேலூயா! மாற்றம் ஒன்றே உங்கள் வாழ்க்கையை என வெற்றிக்குள்ளாக என்ன நடத்தும். ஹாலேலூயா! எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும், புரியுங்களா? அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா வந்து கிதியோன் பாருங்க, அவர் வாலிபன், பயந்து கொண்டு இருந்தான். ஏன்னா வந்து என் கோத்திரத்தில் நான் வந்து ஏழ்மை, நாங்கள் எப்படி சண்டை போடுவது, ஏன்னா இந்த அமலேக்கரை எடுத்து சண்டை போடுவது என்று சொல்லி, புரியுங்களா? அந்த மீதியானரை எதிர்த்து எப்படி சண்டை போடுவது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் கிதியோனை பராக்கிரமசாலி என்று கர்த்தர் அழைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தேவனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கு. நம்முடைய எண்ணம், நான் சிறியவன், என்னால் முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் கிதியோனை எப்படி அழைத்தார்? பராக்கிரமசாலியை, உன்னை பலப்படுத்துகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி கிதியனை இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவர் 1879 வருடத்திலே ஜெர்மனியிலே பிறந்த ஒரு பிசிக்ஸ்ட். அவர் எப்படி பாருங்க, அவர் வந்து ஆரம்ப நாட்களிலே பள்ளியில் படித்த பொழுது அவருடைய ஆசிரியர்கள் அவரை மண்டு சாமர்த்தியம் போதாது என்று அவர் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஸ்கூல்லிருந்து அவர் வந்து ஒரு ஏன்னா மக்கு பையன், இவருக்கு வந்து எதையும் செய்வதற்கேற்ற சாமர்த்தியம் கிடையாது என்று சொல்லி அவரை வெளியேற்றிருந்தாங்க. ஆனால் பின்னால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பின்னால ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக அவர் மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய ஒரு சயின்டிஸ்டாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1879 வருடத்தில் ஜெர்மனியில் பிறந்தவர் மாறினார் என்று நாம் பார்க்கிறோம், புரியுங்களா? அதே போல ரைட் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 1903 வருடத்தில் அமெரிக்கா சேர்ந்தவர்கள். அந்த ரைட் சகோதரர்கள் 1903 வருடத்தில் டிசம்பர் 10 நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அவர்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பத்திரிகை பிரசுரம் செய்தார்கள். ஆனால் சரியாக அந்த கேலி கிண்டல் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமாக அவர்கள் முதல் விமானத்தை என்ன இந்த விண்ணிலே பறக்க செய்தார்கள். யாரு? ரைட் பிரதர்ஸ், புரியுங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1903 வருடத்தில் அமெரிக்காவில் பயனியர் ஆஃப் ஏவியேஷன் என்று சொல்லக்கூடிய ரைட் பிரதர்ஸ் பாருங்க, அவங்க கேலி கிண்டல் பண்ணி ஒரு பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டது. ஒரு வாரத்தில் அவங்க விமானத்தை விண்ணிலே பறக்க விட்ட முதல் சகோதரர்கள் என்ற பட்டத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க தான் வந்து முன்னோடிகள், நம்முடைய விமானம் பறப்பதற்கு முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது, புரியுங்களா? அதே போல வால்ட் டிஸ்னி எடுத்துக்கொண்டால் அவரை எல்லா நாளிலும் அவரை புறக்கணித்தன. அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. வால்ட் டிஸ்னி வந்து நன்றாக அவர் வந்து என்டர்டைன்மெண்ட், அதாவது நன்றாக இந்த கார்ட்டூன் படங்களை எடுத்து வெளியிடக்கூடியவர், நல்ல என்டர்டைன்மெண்ட் அந்த ப்ரோக்ராம்லாம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட அவர் 1901 வருடத்தில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்காகோ என்ற பகுதியில் அவர் பிறந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டூன் நன்றாக வரைய முற்பட்ட பொழுது அவரை பத்திரிகையெல்லாம் கேலி கிண்டல் பண்ணது. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டூன் படங்கள் வால்ட் டிஸ்னி தான் உலகம் முழுவதும் சிறார்களுக்கு அவருடைய பார்த்தீங்கன்னாக்கா டிவி ப்ரொடியூசர், அதே போல் வந்து மோஷன் பிக்சர்ஸ், இப்படியாக கார்ட்டூன் படங்களை எல்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏன்னா வெளியிடுவது யார்? இந்த வால்ட் டிஸ்னி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலக புகழ் பெற்ற மனிதனாக வால்ட் டிஸ்னி மாறினார் என்று பார்க்கிறோம். அவர் ஆரம்பத்தில் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, புரியுங்களா? அதே போல மைக்கேல் ஜெஃப்ரி ஜோர்டன் என்று சொல்லக்கூடிய பேஸ்கட் பால் பிளேயர், ப்ரொஃபஷனல் பேஸ்கட் பால் பிளேயர், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கின்ற பொழுது விளையாடு செல்கின்ற பொழுது அவர் என்ன விளையாட்டுக்கு தகுதியில்லை என்று சொல்லி கூடைப்பந்து விளையாடு பேஸ்கெட் பால் விளையாடுவது தகுதியில்லை என்று சொல்லி
அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவர் விளையாடுவதற்கு மறுதளிக்கப்பட்டவர். 1963 பிறந்தவர். நல்ல ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக, பேஸ்கெட் பால் பிளேயராக மைக்கேல் ஜெஃப்ரி ஜோர்டான் மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதே போல பாத்தீங்கன்னாக்க பித்தோவன் என்று சொல்லக்கூடியவர், அவர் பாத்தீங்கன்னாக்க அவருக்கு காதுல கோளாறு. அவருடைய 46 வயதுல 2 காதுகளுமே அவருக்கு கேட்காது. அப்படிப்பட்டவர் அவர் பாத்தீங்கன்னாக்க ஜெர்மன்ல பிறந்தவர். 1770 ஜெர்மன் கம்போசர் அண்டு பியானிஸ்ட். அவர் நன்றாக பியானோ வாசிக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல பாடல்கள் இயற்றி அந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல சிறந்த ஒரு இசை மேதையாக இந்த பீத்தோன், எல்வி பீத்தோன் என்று சொல்லக்கூடிய அவர் மாறினார். ஆனால் ஆரம்பம் அவருக்கு என்னது, 46 வயதுல 2 காது செவிடா போனது. ஆனால் அந்த குறைகள், உடல் குறை அவர் வெற்றுள்ள மனிதனாக வாழ்வதற்கு அது குறையாக இல்லை. அவர் வந்து அவர் 5 சிம்பனி ஆல்பத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா ஆரம்பத்தில் அந்த தோல்வி அடைந்தவர் தோல்வியில துவண்டு போவது இல்லை. புரியுங்களா? அதே போல தாமஸ் ஆல்வா எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் பாருங்க, அவர் 1847 அமெரிக்க தேசம் சேர்ந்தவர். 1847 பிறந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்க கிரேட் இன்வென்டர். பார்த்தீங்கன்னா அநேக கண்டுபிடிப்புகளை தாமஸ் ஆல்வா எடிசன், எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷனை கண்டுபிடிச்சாரு. அதே போல பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் அதை கண்டுபிடிச்சாரு. அதே போல பார்த்தீங்கன்னாக்க சவுண்ட் ரெக்கார்டை கண்டுபிடிச்சாரு. இப்படியாக 1031 பொருட்களை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பார்த்தீங்கன்னாக்க கடந்த நூற்றாண்டின் மாபெரும் விஞ்ஞானியாக, 1039 பொருட்களை கண்டுபிடித்து ஒரு பெரிய மாபெரும் சயின்டிஸ்டாக விளங்கினவர் யாரு, தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் எப்படி பாருங்க, 4 வயதிலே பாதி செவிட்டு தன்னுடைய பையனாக, என அவர் இருந்தாரு, ஸ்கூல்ல இருந்து அறிவில்லாதவன், முட்டாள் என்று வெளியேற்றப்பட்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அறிவில்லாதவன், முட்டாள் என்று ஸ்கூல்ல விட்டு அவர் வெளியேற்றிட்டாங்க. அறிவில்லாத முட்டாளா என்று ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன இன்றைக்கு மின்சாரத்தை, சவுண்ட் சிஸ்டத்தை, அது இந்த கம்யூனிகேஷன் எல்லாவற்றையும், 1039 பொருட்களை கண்டுபிடித்த மாபெரும் ஒரு விஞ்ஞானியாக மாறினார் யார், தாமஸ் ஆல்வா எடிசன். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் வாழ்க்கையின் முடிவு அல்ல. உங்களுக்குள், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள் உங்க வாழ்க்கை வெற்றுள்ள வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு வழியை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்க வாழ்க்கை மைனஸாக, ஏன்னா வந்து மைனஸ்ல உங்க வாழ்க்கை இருந்தா மைனஸ்ல பிளஸ் கொண்டு வந்து போடுங்க. மைனஸ்ல பிளஸ் நேர அந்த பிளஸ் வந்து போட்டீங்கன்னாக்க உங்க வாழ்க்கை கூட்டல் சின்னமாக, அது மல்டிபிளிகேஷனாக, அதாவது அது கூட்டல் சின்னமாக, அது கூட்டுதலாக, மைனஸ்ல நேர ஒண்ணு வைங்க அது பிளஸ் ஆக மாறும். அத உங்க மைனஸான வாழ்க்கையில சிலுவையை கொண்டு வாங்க. சிலுவையை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறும், வெற்றியின் வாழ்க்கையாக மாறும். அதனால் தான் சங்கீதம் 34:5 வசனத்தின்படியாக, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. தோல்வியில படுத்து கிடக்கிறீங்களா, ஐயா இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க மைனஸ் வாழ்க்கை இந்த பிளஸ் இயேசுவை நோக்கி பாருங்க, அது வெற்றியின் வாழ்க்கையாக, பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக, ஜெயமான ஒரு வாழ்க்கையாக அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாறும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஓவியன் தெருவில் நடந்து கொண்டு போயிட்டு இருந்தான். திடீர்னு அங்க ஒருத்தன் பிச்சைக்காரன் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். உடனே இந்த ஆர்டிஸ்ட் அந்த பிச்சைக்காரனை பார்த்தான். பிச்சைக்காரனை பார்த்த உடனே இந்த ஆர்டிஸ்ட் உள்ளத்துல, இந்த பிச்சைக்காரன் ஏன்னா வந்து அந்த பிச்சைலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஒரு கோட்டு சுட்டு நல்லா போட்டு நல்ல ஒரு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்தஸ்துள்ளவனாக எப்படி இருப்பான்னு சொல்லி அவன் முகத்தை வைத்து படத்தை வரைந்து அந்த ஆனா பிச்சைக்காரனிடத்துல கொடுத்தானான். பிச்சைக்காரன்கிட்ட கொடுத்து, பார்ப்பா நீ ஒரு அந்தஸ்துள்ளவனாக உன்னை நான் வரைஞ்சிருக்கேன், இந்த படத்தை பாருன்னு சொன்ன. அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். நானா, நான் இப்படியா ஏன்னா அப்படின்ட்டு அவன் ஆச்சரியப்பட்டு அந்த படத்தை வாங்கி வைத்து கொண்டானான். வாங்கி வைத்தது கொண்டு மட்டும் இல்ல, இந்த படத்தில் இருப்பது போல என்னால் மாற முடியும், ஏன்னா நான் என்ன வாழ்க்கையை மாற்றி காண்பிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து அதை போல மாற வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்து, பின்பாக அதுக்காக முயற்சிகள் எடுத்து அந்த பிச்சைக்கார ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நன்றாக உழைத்து அவன் அந்த படத்துல எப்படி ஒரு டிப் டாப் ஆசாமியா இருந்தானோ அதே போல பிற்காலத்துல ஒரு ஆசீர்வாதத்தின் மகனாக, வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியதான். ஹல்லேலூயா.
அதே போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை கர்த்தர் உங்களை பலவானா பார்க்கிறார், பலசாலியா ஆண்டவர் பார்க்கிறார். அதனால்தான் மைக்கேல் ஏஞ்சலோ என்று சொல்லக்கூடிய அந்த சிற்பங்களை செய்யக்கூடியவர், அவரும் ஒரு நண்பரும் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இப்படியா காடு வழி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. அவருடைய நண்பர் அப்படியா போயிட்டாரு. இந்த மைக்கேல் ஏஞ்சலோ அந்த பெரிய பாறையை பார்த்தோடனே அவர் உள்ளத்துல அப்படியே நின்றுட்டாராம். நின்ற உடனே தன் கையில சுழி இதெல்லாம் வச்சிருந்தா பாருங்க, சுழி எடுத்துக்கொண்டு நல்ல அருமையான ஒரு சிற்பமாக சிலையை அதில் வரைஞ்சாராம். புரியுங்களா, மற்றவர்களுக்கு கல்லா தெரிஞ்சது, ஆனா அந்த கல் மைக்கேல் ஏஞ்சலோவுக்கு அழகான சிற்பமாக தெரிந்துதான். அதனால தான் தேவனுடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்க, கர்த்தர் அவருடைய சாயல் உங்களை படைத்து இருக்கிறார், ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்கும்படியாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஹாலேலூயா. அதனால தான் என வேத வசனத்தின்படியாக அவன் இருதயத்தின் இனம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் வாழ்க்கையுடைய புளூ பிரிண்ட உங்களை இருதயத்தில் ஆண்டவர் வைக்கிறார். ஒரு வெற்றி உள்ளவனாய் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாய் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார் இந்த வேத வசனத்தின்படியாக. என நீங்க உங்க புளூ பிரிண்ட பாருங்க, இந்த பூமியிலே நான் வெற்றி உள்ளவன், நான் வந்து ஒரு ஏழை அல்ல, நான் இந்த பூமியில ஒரு பணக்காரன், ஒரு வெற்றி உள்ளவன், ஒரு ஜெயம் உள்ளவன் என்ற எண்ணம் உங்க உள்ளத்துல வருகின்ற பொழுது உங்க உள்ளத்துல மனதுல ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்ற பொழுது நடை மாறும், உடை மாறும், பேச்சு மாறும், உங்களுடைய செயல்கள் மாறும், உங்களுடைய இலக்கை இலகுவாக நீங்க அடைய முடியும். அதற்கேற்ற பலனையும் கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களை கொடுப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். ஹாலேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க மனதை என்ன படத்தை வைத்திருக்கீங்க? உங்களை குறித்து தாழ்வுள்ளவன், ஐயோ நான் வந்து ஏழ்மையானவன், நான் கீழ் ஜாதிக்காரன், என்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது என்ற அந்த எண்ணத்தை, தோல்வி எண்ணத்தை தூக்கி எறிந்து விட்டு நான் கர்த்தருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறேன். தேவன் இந்த பூமியில இன்னைக்கு ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை கர்த்தர் எல்லா விதத்திலும் நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் கர்த்தனை வெற்றி சிறக்கும்படியாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. நீங்க அப்படி எண்ணங்களை கொண்டு வருகின்ற பொழுது உங்க வாழ்க்கை இலகுவான ஒரு உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். ஹாலேலூயா. அதனால தான் நீங்க ஏழையாக பிறந்தது தவறு அல்ல, ஏழையாய் மறிப்பதுதான் தவறு. புரியுங்களா, ஏழ்மை சூழ்நிலையை உங்க எண்ணத்தில சிந்தனைகளிலே என கொண்டு வரக்கூடிய அந்த எண்ணங்களின் மூலமாக நீங்கள் மாற்ற முடியும். அதற்காக நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அதற்காக கடின உழைப்பு நீங்க செய்து அதற்காக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்கின்ற பொழுது, நல்ல உண்மையுள்ள நீதியின் பாதையில் நடக்கின்ற பொழுது கர்த்தருடைய என பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, நிரம்பி ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்க மாற முடியும். அதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உங்கள் சொத்தோ, உங்கள் இளமையோ, உங்கள் தோல் நிறமோ, புத்திசாலித்தனமோ, கல்வி தகுதியோ ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை அது நிர்ணயிக்காது. புரியுங்களா, உங்களுடைய தோல் நிறம் வெள்ளையா இருக்குது அது உங்களுடைய வாழ்க்கை தருணத்தை நிர்ணயிக்காதுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சொத்து அது உங்க வாழ்க்கை தருணத்தை என்ன அது மட்டும் நிர்ணயிக்காது, உங்களுடைய புத்திசாலித்தனமோ, உங்களுடைய கல்வி தகுதியோ, உங்களுடைய வாழ்க்கையின் மதிப்பை அது என்ன அது நிர்ணயிக்காது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் தரும், அதனோடு கர்த்தர் வேதனை கூட்டார். புரியுங்களா, இன்றைக்கு அநேகர் பாருங்க உலகத்துல தோல் நிறம் நன்றாக இந்த மர்லின் மன்றோ என்ன செய்தா, தன்னுடைய 36 வயதுல மர்லின் மன்றம் என்ன செய்தான், 1926 பிறந்தா, 1962 தன் கவர்ச்சினால் தோல்வியினாலும் அது நிரந்தரமாக அவளுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க முடியல. தோல் வைத்து என்ன உலகத்தை ஆட்டி படைக்கல நினைச்சா அதுலேயே அவள் தோல்வியாக வாழ்க்கை மாறி ஏன்னா மறித்து போனாள் என குறுகிய காலத்தில் என்று பார்க்கிறோம். அதனால தான் உங்களுடைய சொத்தோ, இளமையோ, உங்களுடைய தோல் நிறமோ, புத்திசாலித்தனமோ, கல்வி தகுதியோ உங்களுடைய என வந்து ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய மதிப்பை நிர்ணயிப்பது கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தேவசாயில படைக்கப்பட்டிருக்கீங்க. தேவன் உங்களை இந்த பூமியிலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியா வைத்திருக்கிறாரு. அது கர்த்தருக்கு பிரியமாக இருந்து ஏன்னா தேவன் காட்டிய வழியிலே அனந்த ஞானத்திலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது இந்த பூமியிலே வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் இந்த தொடர் போதனையாக இருப்பதனாலே இன்னும் அநேக காரியங்களையும் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும், வியாதிக்கும், விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கர்த்தர் உங்க குடும்பத்தில் நிறைவான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். எல்லா வியாதிகள் நீங்கும், பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமீன். கர்த்தர்
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.